Hi friends, welcome to Padmavathi Garden. In this video, we button rose plant. Liquid fertilizer. இதுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க பட்டன் ரோஸ் ஏற்கனவே பூத்துது. எவ்வளோ அடுக்காக இருக்குது பாருங்கள். நல்லா அடுக்கு பூ, ஏற்கனவே நிறைய 4-5 பூ ஒன்றா நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ ஏற்கனவே இது பாருங்கள், ஏற்கனவே பூத்த செடி வந்து நம்ம பூ பூத்து முடிஞ்ச உடனே இது இந்த இடத்துல நம்ம அந்த பூ அப்படியே காஞ்சி போனால் உங்களுக்கு சீடு உருவாகும். சீடு வேணும்னா நம்ம அப்படியே விடலாம், இல்லைன்னா சீடு வேண்டாம்னா நம்ம கட் பண்ணிடலாம். சீடு வந்து இப்போவே நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சீடு வேணும்னு சொன்னால் நல்ல பெரிய பிளான்ட் ஆனவுடனே தான் நீங்கள் சீடுக்கு விடணும். அப்போ கூட ஒரு 10 பூ பூக்குதுன்னா நம்ம 2 பூ வந்து நம்ம சீடுக்கு விடலாம், மற்ற பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா பூ கட் பண்ணால் தான் பிளான்ட் வந்து நிறைய புது தளிர் போடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மொட்டையை நம்ம கட் பண்ணுறோம். பூத்துது இது பாருங்கள். இந்த மொட்டை நம்ம சீக்கிரமாக கட் பண்ணாததுனால உடனே இங்கே தளிர் போட்டுருச்சு. அந்த தளிரும் அவ்வளோவா சரியில்லை பாருங்கள், பிளாக் லைட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணிடணும். நல்லா கொஞ்சம் கீழே இறக்கி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம்னா நல்லா திக்காக போடும். திக்கான இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு தளிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடும். அதே போல் இங்கே பாருங்கள், முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 7 லீஃப் கிளை வந்து உங்களுக்கு போட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றியே தான் கேட்டுனிருக்காங்க கமெண்ட்லாம். அதுக்காக சொல்கிறோம், 7 லீஃப் நம்ம இந்த பூ பூக்காத கிளை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படின்னா இந்த தண்டு பகுதியில் தான், இந்த தண்டு பகுதியில் தான் வரும், மேல் பாகத்துலலாம் வராது. ஏன்னா இந்த இங்கேருந்து இந்த முட்டி கீழேருந்து இங்கேருந்து தண்டுக்குள்ளே கீழேருந்து வரும். இந்த ஸ்டெம்மில் பூமிக்குள்ளேருந்து சில டெம்மில் வரும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டெம் இருக்கும், அந்த மெயின் ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்லேருந்து தான் இந்த பிரான்ச்சஸ் நம்மளுக்கு வருது. நம்ம வந்து பூ பூக்கே பூக்காது இதில், இது வந்து ஆன்செடி சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த பிளான்ட் இந்த கிளைய வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா பூ பூக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கே தெரியும், இது வந்து வேப்ப இலை மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஷேப்பு. இந்த பாருங்கள் ஷேப் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, வேப்ப இலை மாதிரியே இருக்கும். நம்ம இதை கண்டி நான் 2 நாள் தான் விட்ட பாருங்கள், 2 நாளில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தது. இந்த செடியை விட இது ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம இதை கட் பண்ணலன்னா இந்த கிளைங்கள்லாம் தளிர போடாது, பூவும் பூக்காது. அதுக்காக சொல்ல வரேன். நம்ம வந்து இது முக்கியமாக இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம். இதை கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளை விட்டு கட் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த இடத்துல தளிர் போடும். இந்த இடத்துல தளிர் போட்டால் திருப்பி வளர்ந்துக்கினே இருக்கும். அதுக்காக நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து கையாலேயே நம்ம எடுத்துணும். ஏன்னா சிசரில் கட் பண்ணும்போது கொஞ்சமாக கட் பண்ணுவோம். நம்ம முழுசாக அந்த தண்டுலேருந்து நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம எடுத்துடணும் அப்படின்னா இந்த அளவுக்கு, நம்ம அடுத்தது வரவே கூடாதுன்ற மாதிரி நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு மண் அந்த செம்மண் நம்ம மண்ணை எடுத்து இந்த மாதிரி பூசி விட்டுடணும். அந்த எடுத்த இடத்துல சொல்கிறேன் இது பாருங்க, இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. இலையெல்லாம் நல்லாயிருக்கும், கிளையும் நல்லாயிருக்கும் சூப்பராக. ஆனால் இது பூவே வராது. நம்ம சப்போஸ் இதை உங்களுக்கு இந்த கிளை வேணும்னா இந்த போல் வளர விட்டுட்டு நீங்கள் கிளை மட்டும் கட் பண்ணிவிட்டு சப்போஸ் பதியத்துக்கு வேறு செடி வந்து நீங்கள் இதில் பதியத்துக்கு உதவும், அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுற வேண்டிதான். இப்போ இங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தளிர் வரலன்னா அந்த இடத்துல நீங்கள் இது போல் கட் பண்ணிடணும். கட் பண்ணால் மட்டும்தான் தளிர் போடும். தளிர் போடலன்னா நீங்கள் கட் பண்ணால் உடனே போட ஆரம்பிச்சிடும். தளிர் வரலன்னு அப்படியே வச்சு பார்த்துன்னு இருக்கக்கூடாது. உடனே நுனி மட்டும் அந்த முனையில் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இதில் ஒரே ஒரு தளிர் இருக்குது மேலே பாருங்கள், மேலே தளிர் இருக்குது. நம்ம இதுக்கு ஏற்கனவே வந்து ஆனியன் பீல் வாட்டர் கொடுத்துருக்கோம், கடுகு பவுடர் கொடுத்துருக்கோம். கடுகு பவுடர் கூட போட்டால் சூப்பராக நல்லா நிறைய பூத்துது பூ. நம்ம கடுகு பவுடர் போன வாட்டி நம்ம போடும்போது நம்ம இப்போ வந்து அதே பவுடர் போடக்கூடாது, மாற்றி தான் நம்ம நடு டைம்லலாம் கொடுக்கணும். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் போதும், அது கூட நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இந்த மந்த் வந்து நம்ம கடுகு பவுடர் போடுறோம்னா அடுத்த மந்த் வந்து பனானா பீல் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம், இல்லை லிக்விட் ஃபர்டிலைசர் வேறு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணிக்கு
நம்ம கொஞ்சமா ஏற்கனவே வந்து நான் வெல்லம் போட்டு மாதுளம்பழம் தோல் வந்து நம்ம ஊற வச்சு நம்ம வச்சுருந்தது பட்டலில் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வச்சா அப்படியே போதும். இப்போ நம்ம சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் எடுத்துக்கோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற்றிட்டு நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம செடிக்குள்ளே ஊற்றலாம். நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா 1 லிட்டருக்கு 1/2 ஸ்பூன் அப்படிலாம் ஊற்றுவாங்க. இதில் வந்து நிறைய மண் இந்த தொட்டிலெலாம் இருக்குது, அதனால நம்ம இந்த அளவுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் பிளான்ட்டு, ஏன்னா மாதுளம்பழம் தோல் வெள்ளம் சேர்ந்தது வந்து நல்லாயிருக்கும் பிளான்ட்டு, நல்லா ரெட் கலரில் தளிர் போடும், பூக்கெல்லாம் அடுக்கு பூக்கெல்லாம் இருக்கும். அதே போல் இப்போ நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா நம்ம அடுத்த மந்த் வந்து நீங்கள் வேறு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும், இதே ஊற்றக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், நடுவில் சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் 10 டேஸ் கழிச்சு சப்போஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆனியன் பீல் வாட்டர் மட்டும் செடிக்கு ஊற்றிக்கலாம் பிளான்ட்டுக்கு, ஏன்னா அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா வெங்காயம் தோல் வந்து எதுவுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும் பிளான்ட்டு, அடிச்சுக்கலாம் இருக்கும். அதுக்காக சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி லிக்விட் ஃபெர்டிலைசர் டோஸ் கம்மியாக போட்டால் தான் பிளான்ட்டு நல்லாயிருக்கும், அதிக அதிகமாக கொடுக்கக்கூடாது, அப்போ தான் தளிரெலாம் நல்லாயிருக்கும், பூக்களும் நல்லா பூக்கும். இங்கே பாருங்கள் ஐஸ்வர்ய செம்பருத்தி வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன், தோலை பூ பூத்துது, இங்கே பூத்திருக்கு 3, 4, 5, 6, 7, 8 நிறைய பூ பூத்திருக்கு பாருங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதே இதில் கூட எல்லோலாம் வருதுன்னு சொல்கிறாங்க, எல்லோ நம்ம வாங்கினா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன், ஏன்னா எல்லோவில் கூட இதே சைஸில் இந்த மாதிரி பிளான்ட் ஐஸ்வர்ய செம்பருத்தி போலே எல்லோ கூட வருதுன்றாங்க, நம்ம ஒன்றும் வாங்கலை, அது கிடைக்கல. அதுக்காக செம்பருத்தி கூட பாருங்கள், இந்த செம்பருத்தி வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த அணில் சாப்பிட்ட கொய்யாக்காய்லாம் வரும் இங்கே கீழே விழும், அதெல்லாம் நான் வந்து இந்த செடிக்குள்ளே தான் போட்டேன். அதே போல் பச்சை காய் கூட சில டைம்லலாம் கீழே விழுந்துடும், அதெல்லாம் கூட நான் இந்த செடிக்குள்ளே போட்டேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி கொய்யாக்காய் போட்ட எருவெல்லாம் வந்து ஒரு வேளை இது கூட பாருங்கள், இந்த இது கூட நம்மளுக்கு எருவாக ரெடி ஆகுது, ஏன்னா கொய்யாக்காயும் நம்ம ஏற்கனவே வந்து இலையெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், பூச்செல்லாம் வராது கொய்யா எல்லாம் யூஸ் பண்ணான்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம கொய்யா பழம் கூட, நம்ம கொய்யா பழம் கூட நீங்கள் சாயலுக்குள்ளே போட்டு மண் மூடி வச்சிடலாம், திருவிட்டு கூட போடலாம், இல்லை பிசைஞ்சிட்டு நம்ம உள்ளே வச்சு சாயல் மூடி வச்சிடணும், மந்த்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.